செஞ்சான், ஹெலிகாப்டர் ரெடியா? இப்போ நம்ம ஆப்பிள் கம்பெனி வாங்க போறோம். கண்டிப்பா போலாம் பிராங்க்லின், ஹெலிகாப்டர் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நிலைமையில இருந்தோம், இப்ப ஆப்பிள் கம்பெனி வாங்க போறோம். இதெல்லாம் காரணம் நீ தான்டா செஞ்சானே, ரொம்ப நன்றி. டேய் பிராங்க்லினே, இப்பெல்லாம் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிடாத. சரி செஞ்சா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு ஆப்பிள் கம்பெனி வாங்கிட்டு கூடி விரைவில் நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஆமா, நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் உங்களுக்கு சொல்லல. டே சுரேஷ், ரமேஷ் குமார், என் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா வச்சுட்டு இந்த இடத்துல தூங்கி இருந்தேன்டா, பாத்தீங்களாடா? ஆமா ஆமா, உன் துட்டு எடுக்கிறத எனக்கு வேலையாக்கும். பாடா பாடா, அங்கிட்டு பாடா. உங்களை நம்பி ஒரு 10 பைசா கூட பைக்கில் வச்சு தூங்க முடியாடா. வெரி வெரி ஒஸ்டா. நீங்களாம் காசு போனா போகுது, ஆனா அந்த 10 ரூபா வச்சு தான் எனக்கு காலைல டிஃபனை வந்து முடிக்கலாம்னு நினைச்சிருந்தேன். வயிறு வேற ரொம்ப பசிக்கு. சரி விடுங்க, அதை பாத்துக்கலாம். ஒரு நாள் தான் பட்னியா இருந்து போவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம பிராங்க்லினோட குட்டி ஸ்டோரி கேட்கலாம். பிராங்க்லினோட அப்பா அப்பா சின்ன வயசுல பிராங்க்லினை இந்த இதுல குப்பத்தொழில போட்டு போயிட்டாங்க. இங்க தான் வளர்ந்துருக்கான். பிராங்க்லினோட மிகப்பெரிய லட்சியமே பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறது. ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடுவான், இருந்தாலும் அவன் கையில காசே நிக்கிறது இல்ல. ஊர் ஊரா குப்பை பறக்கிட்டு இருந்த இந்த பிராங்க்லினுக்கு இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில கொத்த வேலை கிடைச்சிருக்கு. சரி, இதுக்கு மேல பிராங்க்லின் சொல்லட்டும். காலையில 5 மணில இருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். எப்படியோ இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். இவங்கெல்லாம் காஃபி ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு செலவழிப்பாங்க, ஆனால் நான் 10 பைசா செலவழிக்க மாட்டேன். காசோட ஆர்வம் எனக்கு தெரியும். இன்னும் பிரச்சனை என்னென்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு கம்பெனி லீவு. இன்னும் ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. வேறு வேலை ஏதாவது ரெடி பண்ணணும். எப்படியாவது 7 மணிக்குள்ளே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கூடாரத்து கடையில் போகணும். வேற எவனா என்னோடய கூடாரத்தை பிடிச்சிருவான். அவன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு திறமையும் கிடையாது, தெம்பும் இல்லை. சரி, இந்த இடத்த தான் நான் வளர்ந்தேன், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. கொடுக்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே செலவாயிடுது. ஒருவேளை நான் இங்கே பணத்தை வச்சுட்டு தூங்கினாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு வாரத்தில் ராப்பிஜாக்கிற மாதிரி ஆகிட்டேன். இதேமாதிரி கம்பெனிக்கு போனால் விரட்டி விரட்டி ஆகிடுவாங்க. சரி, போகும்போது நல்லா சேவ் பண்ணிட்டு போவோம். நினச்சா வீடு வாடகை எடுத்துட்டாங்களாம், ஆனால் சம்பளம் வீட்டு வாடகைக்கே போயிடும், சாப்பிட முடியாது. சரி ஓகே, அதெல்லாம் வந்து போகட்டும். இப்போ நம்ம ஒரு முடிவு வெட்டுற கடையை தேடிட்டு முடிவு வெட்டிட்டு சீக்கிரமாக கம்பெனிக்கு போகணும், இல்லைன்னா இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பிறகு மொதல் இருந்து ஆரம்பிக்கணும். வேணாம்பா, நம்ம வந்து பேசாமல் நம்ம வேலைக்கே வந்து போவோம். இது என்னடா, இது ஏபிடி ரெண்ட்டு கடை வாடகைக்கு விட்றாங்களா? செம செம, எப்படியாவது இந்த மாதிரி ஒரு கடையை மட்டும் வாடகைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியாவது பொழைச்சிக்கலாம். ஓகே, முடிவெட்டியாச்சு, இனிமே கம்பெனிக்கு போகணும். ஆமாம், இந்த பையன் இதுக்கு அழுதுகிட்டு இருக்கான், நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். அண்ணா, நான் அனாத அண்ணா, என்னை இங்கே யாரோ விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி, அண்ணாத அப்படிலாம் சொல்லாத, உனக்கு அண்ணன் நான் இருக்கிறேன். நீ யாரு, உன் ஃபேமிலி யாரு, நீ எதுக்கு அங்கே அழுதுகிட்டு இருந்த அப்படின்னு எதையும் கேட்டு உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். இதான் என்னோடய ஏரியா, கொஞ்சம் அசஸ் பண்ணிக்கோ. உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, என்னோட தண்டிலே நீ தூங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இவ்வளோ வேலை ஹெல்ப் பண்ணதுக்கு. ஐயோ, வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அடரா, எவன்டா இது பெருச்சலி நடுவில் விட்டது? சரி, அவனும் நம்மள மாதிரி தான். நின்னுங்கண்ணா. டேய் தம்பி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுடா. நான் வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும், உனக்கும் வாங்கி தர முடியும். அண்ணா, நானும் உங்க கூட வேலைக்கு வரேண்ணா, ஏதாவது ஒரு வேலை எனக்கு வந்து வாங்கி கொடுங்கண்ணா. சரி சின்சன், முதல் நீ அண்ணன் கூப்பிடாத, பிராங்க்லின் கூப்பிடு. என்ன பாலை பண்ணி பின்னாடியே பாங்கலினே விட்டுட்டு வர்ற அடங்கொய்யால, இவ்வளவு ஸ்பீடா இருக்கான். சரி சின்சன், குட்டி பையா இங்கே நின்னு, உனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்துடுறேன். சின்சன், நீ இங்கே இரு, அவங்க கிடக்காங்க. என்னோட மேனேஜர்கிட்ட பேசி உன்னை எப்படியே வேலைக்கு சேர்த்து விட்றேன். சார், நம்ம தம்பி தான், ஏதாவது வேலை போட்டு கொடுங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான் சார். ஃப்ராங்க்லினு, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எனக்கு தெரியும். தம்பிக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. 18 வயசு கீழே இருக்கிறவங்கள நான் வேலைக்கு சேர்த்தேன், எனக்கு ஆப்போ வச்சுருவாங்க. ஃப்ராங்க்லின் சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ ஏதாவது நல்ல ஸ்கூலாக சேர்த்து விடு. ஃப்ராங்க்லின் சின்சானே, இங்கே உனக்கு வேலை பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உனக்கு ஈஸியாக ஏதாவது வேலை வாங்கி தரேன். இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் நீ கிளாஸுக்கு மாப் போடணும், இது உன்னோட வேலை. மதிய வர தான் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் நீ பாலத்துக்கல்ல வந்துடு. ஓகே, ரொம்ப நன்றி சின்சான், நீ எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஈவினிங் என்ன கூப்பிடலாம் வரோம்னா நானே பழத்துக்கல்ல வந்துடுறேன். ஓகே ஜிஞ்சா, நான் கிளம்புறேன். மணி 12 ஆயிடுச்சு, இப்போ கார்டன் வேலைக்கு வந்திருக்கோம். எப்படியாவது 6 மணி ஏதாவது சமாளிச்சோன்னா சின்சனை மீட் பண்ணிடலாம். மணி 6 ஆயிடுச்சு, சின்சன் வந்த மாதிரி தெரில. ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்சன் குட்டி பையா, இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேனன்னு தெரியுமா? சரி
வா நம்ம நிம்மதியா தூங்கலாம். பிராங்க்லின், நான் இன்னைக்கு 20 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். பிராங்க்லின், இந்தா நீ வச்சுக்கோ. டே ஒடி பேல, அது இருக்கட, எனக்கு நீ சம்பாதிச்சதை நீ வச்சுக்கோ. டே பிராங்க்லின், என்ன தம்பி தம்பின்னு கூப்பிடுற, தம்பி கூட வாங்க மாட்டியா? வாங்கிக்கிறேன். அப்புறம் நீ ஏன் அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்த நட ரோட்ல அப்படின்னு சொல்லு, அப்போதான் வாங்குவேன். டே சிஞ்சான், என்னோட பர்சனல்லாம் கேட்க மாட்டேன் சொன்னீங்கள, எது கேட்க? சரி இருந்தாலும் சொல்கிறேன். ஊருக்குள்ளே எங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் திடீர்னு மூடு இருக்குது அப்படின்னு போர்டில் வந்து பார்த்தேன். உள்ளுக்க பார்த்தா எல்லா ரூமும் வந்து அடைச்சிருந்துச்சு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பா எனக்காண்டி விட்டுட்டு போனது இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான். எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னாச்சியோ ஏதாச்சியோ அப்படின்னு வெளியே போய் பார்த்தேன்னா, அந்த ஹோட்டலை யாரோ வந்து பேர் மாற்றி வாடகை கூட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை. ஆல்ரெடி ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தவங்கள்ட்ட கேட்டேன்னா, நீங்கள் எல்லாத்தையும் இந்த ஹோட்டல்லேருந்து அடித்து துரத்திட்டாங்க, நாங்கள் இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வரமாட்டோம் இந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேனுமே புதுசாக தான் இருந்தார். அவருமே எனக்கு எதுவுமே மதிப்பு கொடுக்கலை. இந்த இடத்துல சின்சான் ஹோட்டலில் தான் இருந்துச்சு. அது ஏபிடி ஹோட்டல் மாற்றி அதை வந்து வாடகைக்கார விட்டுருக்காங்க. என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்கே நின்னாங்க. என்ன ஏதுன்னு கேட்டேன்னா, உங்கள் அப்பனோட சொத்தை அடையிறதான்டா என்னோடய மிகப்பெரிய கோலி. நான் இந்த ஹோட்டலையும் உங்கள் வீட்டையும் எல்லாத்தையும் பேர்லேருந்து மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி சொல்லி என்னை அடித்து விரட்டிட்டாங்க. நானும் அடிக்க ட்ரை பண்ணேன். அவங்க பெரிய ஆளுங்க, என்னை அடித்து போட்டாங்க. அங்கே தான் நான் அழுதுகிட்டு இருந்தேன். நீ அப்போ தான் என்னையை வந்து பார்த்த ஃப்ராங்க்லின். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. நம்ம சிஞ்சான் சொன்னது இன்னுமே என் மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படிலாம் பண்ணுவாங்களா யாராவது? இன்றைக்கி தான் இந்த கான்ட்ராக்டோட கடைசி நாள். இந்த கட்டிடத்தை கட்டியாச்சு. சரி ஓகே ஃப்ராங்க்லின், கிட்டத்தட்ட 6 மாதம் ஹார்ட் ஒர்க்னால நம்ம இந்த பில்டிங்கை வந்து கட்டிட்டோம். நீ பெஸ்ட் எம்ப்ளாயிங்னால உனக்கு ஒரு அவார்டு வந்து கொடுக்கறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். 20,000 ரூபா உனக்கு பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 மாதம் கழிச்சு ஆடு இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறாங்க. சிஞ்சான் இங்கே பாடுறா, 20,000 ரூபா எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ராங்க்லின், இதை வச்சு ஏன் நம்ம ஒரு டாக்ஸி ஒன்று செகண்ட் ஹேண்டு வாங்கக்கூடாது? அடி சிஞ்சானே, தூங்குறதுக்கே இடலடா. டாக்ஸிலாம் நமக்கு தேவையாடா. சரி சொன்னதுக்காண்டி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு டாக்ஸி ஒன்று வாங்கிடலாம். சிஞ்சான், நம்ம ஒரு வீடுக்கு வாடகைக்கு வந்து போனாலுமே 20,000 ரூபா அட்வான்ஸ் வந்து கொடுக்கணும். மாதம் மாதம் பணம் வர தனியாக கொடுக்கணும். இதுக்கு ஒரு டாக்ஸி வாங்கினா டாக்ஸிக்குள்ளே தூங்கிடலாம். நம்ம அந்த பாலத்துக்குள்ளே தூங்கும் போதும் எவனாவது பணத்தை திருடிடுவானோ அப்படின்னு பயத்தில் இருக்கணும். இதான் கரெக்டு ஃப்ராங்க்லின். அடே சிஞ்சானே, 1 நாளுக்கு டாக்ஸி விட்டுனா 500 ரூபா கிடைக்கடா. சரி பத்திரமா டாக்ஸியை நம்ம பாலத்துக்கள்லேயே விட்டுலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணி நம்ம டாக்ஸி வாங்கினதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம். டே குமரேசா, ஒரு டாக்ஸி நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோண்டா. நானும் சிஞ்சானேந்தே பார்க்க வரியா? நீ டாக்ஸி வாங்கி என்ன வாங்கு, எனக்கு என்னடா போட வென்று? சரி 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 விடு விடு. அடே கார்த்திக் மாமா. ஏய் கார்த்திக் மாமா, நாங்கள் டாக்ஸி வாங்கியிருக்கோம் மாமா. ஆல் தி பெஸ்ட் ஃப்ராங்க்லின், மேலும் மேலும் நிறைய டாக்ஸி வாங்க வாழ்த்துக்கள். ஆர்டருக்கு மட்டும் விட்டுறாத. கண்டிப்பா கார்த்திக் மாமே. நல்லா இருக்க, நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும். இப்படி 1 மாசமா டாக்ஸி ஓட்டி இப்போ நம்ம கையில 4 செகண்ட் ஹேண்ட் டாக்ஸியை வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம பாலத்துக்கல்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு அந்த டாக்ஸியை ஓட்ட வைக்க போறோம். ஓகே, வீடியோட எண்டிங் வந்தாச்சு. நம்ம ஃப்ராங்க்லின் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டோட கேரேஜில் டாக்ஸியை விட்டு இப்போ வீட்டை ஃபஸ்ட்டு உள்ளக்க போய் பார்க்க போகிறாங்க. பார்த்த உடனே மெர்சலாக போகிறாங்க. சரி இவங்களோட ஹார்ட் ஒர்க்காண்டி இவங்க இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. கூட அந்த ஒரு பாலத்துக்கல்ல இருக்கிற நாயும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃப்ராங்க்லினோட வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் நடை உடை பாவனை எல்லாமே இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ராங்க்லின் ஒரு மில்லியனராகவே ஆயிட்டான். சிஞ்சானுக்கு எங்கள் அப்பாவோட அந்த ஹோட்டலை வாங்கி கொடுத்துட்டான். சிஞ்சான் இப்போ ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஏன்னா படிப்பு முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் சிஞ்சான் சொல்லாமல் ஃப்ராங்க்லின் எந்த ஒரு விஷயமும் செய்கிறதும் இல்லை. ஒருவேளை சிஞ்சான் நம்ம ஃப்ராங்க்லினை பார்க்கல அப்படின்னா சிஞ்சான் இவ்வளோக்குள்ள பெரிய ஆளாக இருக்கவே வாய்ப்பே இல்லை. சிஞ்சானும் ஏமாறலன்னா ஃப்ராங்க்லினை மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளோக்குள்ள ஃப்ராங்க்லினும் வளர்ந்துருக்க மாட்டாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் கம்பெனி வாங்கின ஃப்ராங்க்லின் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச்.